கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளது. தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவின் கூட்டணி கட்சிதான் காங்கிரஸ். இருந்தபோதும் காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து தீர்வு காண்பதற்கு ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் நிதி வழங்காத போது உச்சநீதிமன்றத்தை நாட முடியும். இதனைத்தான் தமிழ்நாட்டில் தற்போது ஆளும் திமுக அரசு கொள்கையாக கடைபிடித்து வருகிறது. கர்நாடகாவில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் ஆகஸ்ட் 9 வரை 15 TMC நீரைத்தான் அம்மாநிலம் காவிரியில் திறந்துவிட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடப்பட வேண்டிய நீரின் அளவு 53 TMC. இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் சொற்ப நீரை திறந்துவிட உத்தரவிட்டது. இதற்கு எதிராக வெளிநடப்பு செய்தனர் தமிழ்நாடு அதிகாரிகள். தற்போது உச்சநீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இன்று வழக்கு தொடர்ந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கர்நாடக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பசவராஜ் பொம்மை ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார் பசவராஜ் பொம்மை என ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பசவராஜ் பொம்மை முதலமைச்சராக இருந்தபோதுதான் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என கர்நாடக அரசு அடம் பிடித்தது. இதற்காக பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.